எதுவும் கேள்வி கிளாஸ்ல ஆன்லைன்ல வந்துட்டு வந்துட்டு அப்படி கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சுருக்கமா ஏதாவது இந்த கான்செப்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அது வந்து இப்போ இது பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேள்விக்கு இருக்கான்னு கேட்போம், அந்த கேள்விகள் கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நீங்க சம்மரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். சரிங்க, வாழ்க்கணும். முதல்ல யாரும் அங்க வந்த அன்பர்களுக்கு யாருக்கும் நம்ம எம்எஸ்சியில ஏதாவது கேள்விகள் நீங்க ஏதாவது நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஏதாவது அசைன்மெண்ட் எழுதும் போது கேள்விகள் இதுக்குள்ளது என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன எழுதணும் அப்படின்னு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா நம்ம கேள்விகள் இல்லைன்னா நம்ம சம்மரிஸ் மாதிரி பண்ணலாம், அதுதான் நான் நினைக்கிறேன். சரிங்கம்மா, நியமா கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. சுருக்கமா கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு வந்து இப்ப சப்ஜெக்ட் பத்தி பேசணுமா, சப்ஜெக்ட் பத்தி சொல்லணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு எனக்கு அப்படிதான் யாருமே கேள்வி கேட்கல, யாருமே கேள்வி கேட்கல. சொல்லுங்க ஐயா. ஆமா, ஏதாவது நம்ம ஒரு மூணு பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு உங்களுக்கு எந்த பேப்பர் எல்லாமே நடத்தி முடிச்சிட்டாங்களா, எதுவும் பாக்கி இருக்குதா? எல்லாமே நடத்தி முடிச்சிடுச்சுமா? எல்லாமே நடத்தி முடிச்சிட்டாங்களா? அப்ப எதுல ரொம்ப டவுட் இருக்குது? அதாவது என்னன்னாமா, இப்ப மத்த எல்லா கொஞ்சம் முதல்ல நாங்க பார்த்த பேப்பர் வந்து இறை ஞானமும் முழுமை பெறும், அந்த பேர் தான், அந்த புக் தான் கொஞ்சம் முதல்ல பார்த்தோம். எனக்கு ஏதாவது சம்மரைஸ் பண்ணா மத்ததெல்லாம் கூட இப்ப சமீபத்துலதான் பார்த்தோம். விஷயம் பண்ண முடிஞ்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. சரி சரி, நீங்க ஏதாவது முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொன்னா கூட போதும். ஒரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாமே நமக்கு புத்தகத்துலதான் இருக்குது. மனசுல எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரேடியா வந்து மெமரியில வச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத விட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க தானே, இப்ப எக்ஸாம் எப்பப்பங்கிறது கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஒட்டு மொத்தமா மறுபடியும் மறுபடியும் அதே போட்டு குழப்பிக்காம ஒரு அசைன்மெண்ட் எழுதி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த அசைன்மெண்ட்ல என்ன இருக்கோ அதை நீங்க அதிகமா அதையுமே என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும். நாம எழுதுறது நிறைய இருக்கும், கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டே வரணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நீங்க இறைஞான முழுமை பேரும் சொன்னீங்க, அது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமிஜி வந்து ஒரு பாடல் கொடுத்திருப்பாரு தானே, இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அந்த பாடலை தான் ஒட்டு மொத்தமா அந்த புத்தகமே இருக்கும். அந்த ஒவ்வொரு வரிக்கும் உரிய விளக்கம் அதுல இருக்கும். குறிப்பா நாம மூணு விஷயம்தான் அதுல எங்களுக்கு சொல்லப்பட்டது, அதை வச்சுதான். ஒன்று வந்து சுத்தவெளி இறைநிலை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அந்த இறைநிலை எப்படி தன்மாற்றம் அடைந்து துகள்களாக வந்தது, அந்த துகள்கள் ஏன் கோள வடிவம் பெறுகிறது, அதனுடைய சூழ்ந்தழுத்து மாற்றலினால அப்படிங்கிறத படிச்சிருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அறிவு நிலையில யூகம் பண்ணி ஆறாவது அறிவு அதை ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றை ஒழிய அகக்காட்சியாக காணுவது என்பது இயலாத ஒன்று. அதனாலதான் நம்ம படிக்கிறோம், அப்புறம் ஏத்துக்கிறோம், மறுபடியும் எக்ஸாம் எழுதுறோம். இந்த அனுபவித்தல் என்பது தவத்துலதான் நமக்கு முடியும். அதுவும் எல்லாத்துக்கும் எல்லா நிலைகளையும் ஒரே மாதிரியாக அந்த தவத்தினுடைய அனுபவம் கிடைக்காது. மற்ற கல்வி மற்ற விஷயங்களை நம்ம ஆன்சர் எழுதி அதில் பாஸ் ஆகுறது, மார்க் வாங்குறது, மற்ற எஜுகேஷன், அது வேற மாதிரி. ஆனால் வேதாத்ரியம் என்பது முழுக்க முழுக்க உள்ளுணர்வு கல்வியா இருக்கிறதுனால நம்ம அதிகமா தவம் செய்யணும். அதுல இறைஞான முழுமை பேருங்கிறதுல வந்த சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கும்னு ஓரளா நான் எனக்கு நினைவு இருக்கிறத சொல்றேன். முழுக்க முழுக்க தெய்வத்தை பற்றி இறைநிலையை பற்றிய ஒரு விளக்கம் இருக்கும். அந்த விளக்கத்துக்குல முதல்ல சொல்றது வந்து,
ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று. அப்ப ஆதிங்கிற அந்த இறைநிலை அழுத்தம்ங்கிற ஒரு நிலையில வந்து அது எழுச்சி பெற்று வருது. அந்த பரம்பொருள் எழுச்சி பெறுவதற்கு உரிய காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப சுவாமிஜிக்கு கிடைத்த பதில், அதனிடத்தில் அழுத்தம் என்ற ஒன்று இருந்தது, அதனாலதான். அப்போ அடுத்த கேள்வி சுவாமிஜியிடம் என்ன எழுந்தது அப்படின்னு கேட்டா, ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடின்னு அந்த பாடல் அப்படியே இறைவணக்க பாடல்ல வரும். அப்போ சுவாமிஜிட்ட இன்னொரு கேள்வி வந்தது, அழுத்தம் என்றால் எது எதை அழுத்தியது? அப்புறம் சுவாமிஜி வந்து அதற்கு பல ஆண்டு காலம் தவம் பண்ணி அவருக்கு கிடைத்த ஆன்சரை எழுதும் பொழுது, இறைநிலை ஒன்றுதான், அந்த ஒரு இறைநிலை தன்னைத்தானே இறுக்கி கொண்டது. தன்னைத்தானே இறுக்கி கொண்டதுனால தன் இருக்கும் ஆற்றல், அது இருக்கும் பொழுது தனக்குத்தானே நொறுங்கிய துகள்களாக மாறியது. அப்ப இதை நம்ம கண்ணால பார்க்க முடியுமானா? பார்க்க முடியாது. அப்போ இறை துகள்களை எனர்ஜி பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி நிரம்பிய, ஆற்றல் நிரம்பிய அந்த துகள்கள் சுழல தொடங்கியது. ஏன் சுழலணும் அப்படின்னு கேட்டா, அதனுள் இருந்த அறிவும் ஆற்றலும். இப்ப இது ஒரு பெரிய ஹெவி சப்ஜெக்ட் தான், ஆனா நம்ம இதையே படிச்சுட்டு தவம் பண்ணிட்டு படிச்சுட்டு தவம் பண்ணிட்டுங்கும் போது அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம வந்து தொடணும். துரியாதீதம் பண்ணலாம், அல்லது துரியத்துல ஒடுங்கி நிற்கலாம். அப்போ நம்ம படிச்சதை வந்து கவனத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா, மற்ற புத்தகங்கள்லாம் படிச்சு படிச்சு எழுதுறது வேற. அப்ப இந்த இறைஞானத்துக்குள்ள நம்ம உள்ள போகும் பொழுது, இறை உணர்வு அப்படிங்கிறது அனுபவத்துல தவத்துல நாம தெரிஞ்சிருப்போம். உயிர் உணர்வு அது எல்லாருக்கும் தெரியும், ஆக்னியில துரியத்துல. இறை உணர்வு என்றால் எல்லாம் அற்ற நிலையில சமாதி நிலையில் இருப்பது அல்ல, அறிவு திறம்பட வேலை செய்யறத நாம அனுபவிக்கணும். அந்த அறிவு நிலையில தவத்துல இருந்துட்டு இப்போ ஒவ்வொன்னா நம்ம அதை ஆராய்ச்சிக்கு எடுக்கிறோம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்றால் அது ஏன் எழுச்சி பெற வேண்டும்? தன்னில் இருக்கக்கூடிய அறிவையும் தன்னில் இருக்கக்கூடிய பெயர் ஆற்றலையும் அது வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்திய நிலையில தான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறை துகள்களாக மாறுகிறது. அந்த சூழ்ந்து அழுத்தும் பொழுது துகள்கள் எல்லாம் நொறுங்க தொடங்குது. எது நொறுங்குகிறது என்றால் இறைநிலையே தான் தானே நொறுங்க தொடங்குகிறது. அப்ப நம்ம பிரம்மஞான வகுப்புல சொன்ன மாதிரி, பிரம்மஞானத்துல இந்த இறைஞான முழுமை பேருல முழுக்க முழுக்க சொல்லப்பட்டது பிரம்மஞானம் தான். தன்னைத்தானே இறுக்கி கொண்ட துகள்கள், ஒரு வெள்ளக்கட்டியை வச்சிருக்கிறோம். அந்த வெள்ளக்கட்டி அநேகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெள்ளம்ங்கிறது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. நம்ம வந்து சுகருங்கிறத வந்து தனியா பாக்குறத விட மொட்டு மொத்தமா ஒரு இடக்கல் மாதிரி இருக்கும் அது. அந்த வெள்ளக்கட்டிய வந்து நம்ம அப்படியே தட்டினோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெள்ள துகள்னு சொல்லுவோம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, வெள்ளத்துல இருக்கக்கூடிய இனிப்பு, அதனுடைய சுவை ஒவ்வொரு துகள்கள்லயும் நிரம்பி இருக்கும். அதே மாதிரி ஒரு கையில நம்ம ஒரு பப்படம் வச்சுட்டு சாப்பிடுறதுக்காக வச்சுட்டு அப்படி அழுத்துனீங்கன்னா நொறுங்கிரும். அந்த பப்படத்துல இருக்கக்கூடிய டேஸ்ட், உப்பு சுவை ஒவ்வொரு துகள்கள்லயும் இருக்கும். அதே மாதிரிதான் இறைநிலை தன்னைத்தானே நொறுக்கி கொண்டதுனால இருக்கமுற்று நொறுங்கிய துகள்களுக்குள் என்ன இருந்ததுன்னு கேட்டா, இறைநிலையினுடைய தன்மை அறிவும் ஆற்றலும் அதனுள்ள வந்துருச்சு. இந்த அறிவும் ஆற்றலும் உள்ளடங்கிய துகள்கள் சுழல தொடங்கியது. அப்படி சுழன்று அது வெளியில் போகாமல் அதை மீண்டும் இறைநிலை சூழ்ந்து அழுத்துறதுனால அது ஒரு இடம் பிடிச்சுக்கிட்டு அங்கேயே சுழல தொடங்கியது, அதாவது சிதறி போகாமல். அப்போ ஒரு அழுத்த 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 அதற்கு ஒரு கோள வடிவம் கிடைக்குது. அந்த கோள வடிவம் அது இறை துகள்கள் நின்று அங்கேயே சிதறி போகாமல் சுழலும் பொழுது, இறைநிலையே தொடர்ந்து அழுத்திட்டே இருக்கிறதுனால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், கொத்து கொத்து கொத்தாக இறை துகள்கள் தனக்குத்தானே அந்த இடத்துல இடம் பிடித்து ஒரு எண்ணிக்கை கொண்டதா சுழலும் பொழுது அதற்கு வைத்த பெயர்தான் ஆகாசம் சொல்லலாம், அல்லது பின் துகள்கள்னு சொல்லலாம்.
இந்த விண் துகள்கள் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு அடிப்படை துகளாக அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த விண் துகள்களுக்கும் அடிப்படையாக இருப்பது இறை துகள்கள். அப்ப இறை துகள்கள் எங்கிருந்தோ பெறப்பட்டதா வாங்கப்பட்டதா என்றால் இல்லை. ஆதியனும் பரம்பொருள் ஒண்ணுதான், அது துகள்களாக மாறி வந்திருக்கு. அப்போ இறைநிலை தன்னைத்தானே இறுக்கி சூழ்ந்த அழுத்தம் கொடுத்ததுனால வந்த அதனிடத்திலிருந்து துண்டுபட்ட துகள்கள் இறை துகள்கள். அது மீண்டும் இறைநிலை சூழ்ந்து அழுத்தும் பொழுது கோள வடிவம் பெறுகிறது. அந்த கோள வடிவம் கொண்ட துகள்கள் சுழன்று 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 கொத்து கொத்து கொத்தாக மாறும் பொழுது அதுதான் விண். இப்ப அடுத்த நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்கும் ஆற்றல் ஈர்க்கும் ஆற்றல் ரெண்டு ஆற்றல் அங்க வந்துருது. அப்ப இறை துகள்களினுடைய தொகுப்பு விண்ணு, விண்களின் தொகுப்பு தான் பஞ்சபூதங்கள். ஆனால் பஞ்சபூதங்களினுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருப்பது எது என கேட்டா, ஒவ்வொரு விண் துகள்களும் சுழலும் பொழுது அந்த சுழற்சியின் காரணமாக லேசாக வெயிட் இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய இறை துகள்கள் வெளியில் வந்து விழத் தொடங்கியது. அப்படி வெளியேறும் ஒரு ஆற்றல் வர 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 ஒவ்வொரு விண்ணின் மத்தியிலும் ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய பிளஸ் இருப்பு நிலை அதிகமாச்சு. இந்த அதிகமான காரணத்தினால சுழற்சியின் வேகம் குறைய தொடங்கும். மையத்திலிருந்து லேசான பொருட்கள் வெளியில் வரும். அப்போ ஒரு விண்ணின் மையத்தில் இருக்கக்கூடிய இறை துகள்கள் வீசி வெளியில் போகும் பொழுது அதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு பிளஸ் ஆக இருப்பு நிலையாக அறிவாக மாற்றம் பெறும். அதனாலதான் இப்ப தவம் நடத்தும் பொழுது சொன்னாங்க பாருங்க அம்மா, ஒவ்வொரு விண்ணின் மத்தியிலும் மெய்ப்பொருளே சுத்த வெளிதான் அறிவாக உள்ளது. இரு விண்களுக்கு இடையில் அதுதான் வெளியாக உள்ளது. இந்த வெளி என்ற நிலைதான் ஒரு விண்ணையும் இன்னொரு விண்ணையும் நெருங்கி மோத விடாமல் பாதுகாக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ற நிலையில ஈர்ப்பு விளக்கும் ஆற்றலாக உள்ளது. அப்போ ஒவ்வொரு இறை துகள்களும் விண்ணுக்குள்ள இருக்கும் பொழுது தற்சுழற்சி வேகம் உண்டு, வெளியில் வந்து விழும் பொழுது காந்தமாக மாறுகிறது. சுத்த வெளி வெளியிலும் இருக்கு, விண்ணுக்கு மத்தியிலும் இருக்கு. ஒவ்வொரு விண்ணுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய இறைநிலை அறிவாக இத்தனை முறை நீ சுழல வேண்டும் என்ற இயக்க நியதிக்கு உட்பட்டு சுழல்கிறது. இது யாரு நிர்ணயம் பண்றான்னு கேட்டா, இதுதான் இயற்கை, இதுதான் பேரறிவு, இதுதான் தெய்வம். அப்போ இறை துகள்கள், இறை துகள்களின் கூட்டு விண்ணு, விண்கள் ஒன்றோடு ஒன்று மோத விடாமல் இருப்பதற்காக ஒன்றின் மையத்திலிருந்து வெளியேறும் விளக்கும் ஆற்றல் இன்னொரு விண்ணை தள்ளி வைக்குது. ஆனால் நீ எங்க என்னை விட்டு போக முடியும்? இந்த நிலையில எல்லா விண்ணும் சிதறி சிதறி போயிருச்சுன்னா இங்கு பஞ்சபூதங்களினுடைய உற்பத்தி வராது. அப்ப இறைநிலை என்ன பண்ணது, சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு ஆற்றல் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த அழுத்தம் விலகி செல்லும் விண்ணை சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக நெருக்குகிறது. அப்போ இங்கு உள்ளேயும் தள்ளிவிடுது, உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியிலையும் விலக்கி விடும் பொழுது நிகர ஆற்றல் என்ற நிலையில ஒவ்வொரு விண்ணும் தக்க இடம் அமைத்து கொண்டு ஒரு விண்ணை இன்னொரு விண் சுழன்று சுழன்று ஓடத் தொடங்குகிறது. அப்படி ஓடும் பொழுது அதற்கு தகுந்தபடியான ஒரு அமைப்பு தான் மூலகங்கள் என்று சயின்ஸ்ல சொல்லப்படுகிறது. அந்த மூலகங்களின் தொகுப்பு அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனால் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவது பரம அணு துகள். அந்த பரம அணு துகள்கள் பிரிக்க முடியாததாக ஆற்றல் மிகுந்ததாக உள்ளது. அப்ப பரம அணு துகள்களின் தொகுப்பு விண் என்று நாம படிக்கிறோம். சயின்ஸ்ல வரும்பொழுது விண்களின் தொகுப்பு அப்படின்னு படிக்கிறோம் பாருங்க. அந்த விண் பகுக்க கூடியது, பிரிக்க கூடியது. ஆனால் அடுத்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய விண் பரம அணு துகள்கள் அது பிரிக்க முடியாது, அனைத்துக்கும் மூலக்கூறாக உள்ளது. அப்ப எந்த ஒன்றை பிரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதோ அதுவே இறை துகள்களாக, இறைநிலையின் வெளிப்பாடாக பரம அணு துகள்களாக அதையே விண் என்று வழங்கக்கூடியதாக இருப்பது வேதாத்திரியம். அந்த விண்களுடைய தொகுப்பு மறுபடியும் மறுபடியும் சேர்ந்து 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 வரும் பொழுது சயின்ஸ்ல அதைத்தான்
தனித்த ஒரு விண் என்றும் அந்த விண்களின் தொகுப்பு அடுத்தடுத்து வரும் பொழுது நீரு, அதற்கப்புறம் நெருப்பு, நீர் நிலா நெருப்பு காற்று வினிடாமை இப்ப சொல்ற பஞ்சபூதங்களாகவும் மாறி இருக்கு. பிரிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பரமாணு துகள்கள் அது வேதான் அப்படிங்கிறதும், அதையே பரமாணு என்றும் சொல்லப்படுவது வேதாத்திரியம். ஆனால் சயின்ஸ சொல்லக்கூடியது பிரிக்கக்கூடிய அணுவாக. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் அதுல பல முறை அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். இதுதான் வேதாத்திரியத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அப்ப பிரிக்க முடியாத ஒரு நிலையில கூட கொண்டு போய் விடுற இடம் எது என பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடியது கருந்துளை என்ற நிலையில தான். அப்ப கருப்பு அல்லது இருட்டு அல்லது முழுமை, பிரிக்க முடியாதது, எல்லையற்றது, அப்படியே நம்ம மனசை கொண்டு போனா மூலப்பொருள் சுத்த வெளிதான். ஆக மூலப்பொருள் ஆதி எனும் பரம்பொருள் மெய், அது எழுச்சி பெற்றதின் காரணமாக வந்தது இறை துகள்கள். அந்த இறை துகள்களினுடைய அந்த இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தும் காரணத்தினால இறை துகள்கள் கொத்து கொத்தாக வரும் பொழுது விண்ணாக மாறியது. அந்த விண்களின் தொகுப்பு தான் இந்த பிரபஞ்ச தோற்றம். ஆக இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமாக இருப்பது இறைநிலைதான். பிரபஞ்சத்தில் நாம் காணக்கூடிய அனைத்துமே மூன்றாக காண வேண்டும். ஒன்று, இறை துகள்களின் தொகுப்பு. இரண்டு, விண்களின் தொகுப்பு. மூன்று, பஞ்சபூதங்கள். ஆக பஞ்சபூதங்களாக நாம் பார்த்தாலும் அது விண்ணுதான், விண்ணாக பார்த்தாலும் அது இறை துகள்கள் தான். அப்ப இறைநிலை தான் எல்லாமாக வந்திருக்கிறது என்றால், கையில ஒரு குடிக்கிறதுக்கு நம்ம டம்ளர்ல ஒரு வாட்டர் எடுக்கிறோம், அல்லது ஒரு ஜூஸ் எடுக்கிறோம், அந்த ஜூஸ் எடுக்கிறோம், அல்லது தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கலாம். எடுத்த உடனேயே நம்முடைய அறிவு நீரை பார்த்த உடனேயே இது எதனால் ஆக்கப்பட்டது, யாரால் தரப்பட்டது என்று எண்ணி பார்த்தால், ஆக்கப்பட்டது இறை துகள்களினால், தரப்பட்டது இறைநிலையினால். ஒரு துளி நீரை கூட நம்மால் உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப இயற்கையை உற்பத்தி செய்ய முடியாது. இயற்கையாக இருப்பது இறைநிலை. இறைநிலைதான் எல்லாமாக இருக்கிறது என்பதை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று பருப்பொருட்களிலும், பஞ்சபூதங்களிலும், அதனுடைய கூட்டாக இருக்கும் பருப்பொருட்களிலும், உயிரினங்களிலும், ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நாம் காணத் தொடங்கினால், இந்த இறைஞானம் முழுமை பேறு என்ற நிலையில, அதனுடைய முழுமை பேறு என்பது இறைநிலை உணர்தல். இது எப்படி வரும்னா, நான் யார் எனும் தத்துவத்திற்குள் செல்லக்கூடியதாக இருக்கும். நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க மதங்களை பத்தி, எப்படியெல்லாம் வந்தது, எல்லாமே ஆறு மதங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இரு நிலையில சொல்லுவது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மதமும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கோட்பாடுகளையும் கொண்டு வந்து வேதாத்திரிய கருத்தோடு நாம இணைக்கும் பொழுது, ஒன்றுதான் தெய்வம் என்ற நிலைக்குள்ள நம்முடைய அறிவு வந்துடும். தெய்வம் ஒன்றுதான், அது ஆற்றும் செயல்கள் பல பலவாக நாம் எண்ணலாம். அதனால பேரறிவு ஒன்றுதான். அந்த பேரறிவு தான் இறை துகள்களின் கூட்டாக விண்ணு, விண்களின் கூட்டாக பஞ்சபூதங்கள் தோற்ற பொருட்களாக வந்திருந்தாலும் கூட, அதை மனிதன் தன்னிடத்திலும் முதலில் உணர்வது அதுதான் தவம். தன்னை உணர்ந்த பிறகுதான் பிற விஷயங்களை நம்மால முழுமையாக மெஞ்ஞானத்தில் உணர முடியும். அதுதான் பட்டணத்தார் சொல்றாரு, ஊனாகி ஊனில் உயிராகி. பத்ரகிரியார் சொல்றாரு, ஊனாகி ஊனில் உயிராகி எவ்வுலகும் தானாகி நின்றதனை அறிவது எக்காலம் கேட்கிறார். ஊனும் நீதான், உயிரும் நீதான், அறிவும் நீதான். ஆனால் நீ நின்ற கோலத்தை நான் அறிவது எக்காலம் என்றால், முதல்ல நம்மை நாம ஆராய்ச்சி எடுத்துட்டா தெரியும். நான் கையை அசைக்கிறேன் என்ற எண்ணினாலே அங்கு அது இல்லை என முடிவு. இது அறிவுதான் எல்லாவற்றையும் செய்கிறது. அறிவுதான் என்னுள்ளத்தில் தன்மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த அறிவுதான் பிரபஞ்சத்தை இயக்குகிறது. அந்த அறிவுதான் இறை துகள்களை இயக்குகிறது. அப்ப நான் யார் என கேள்வி கேட்டால், மேலோட்டமா பார்த்தா பருவுடல் தெரியும், கொஞ்சம் ஆராய்ச்சிக்குள்ள போனா உயிருடல், இன்னொன்னு கொஞ்சம் போனா காந்தம். ஆனால் அந்த மூன்றையும் நீ நாம வந்து ஆராய்ச்சி எடுத்துட்டா, காந்தமாக இருப்பது இறை துகள்கள், உயிராக இருப்பது இறை துகளின் தொகுப்பு விண்ணு, இந்த உடலாக இருப்பது விண்களின் கூட்டு பஞ்சபூதம், இந்த மூன்று தான் எல்லாவற்றிலும் நாம் காணக்கூடியது என்றால், நம்மிடத்திலும் நாம காணணும், பிறரிடத்திலும் நாம் காண தொடங்கும் பொழுது நம்மால் எளிதாக உணர்வின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும்.
இந்த உணர்வு நிலையில இருந்து நீங்கள் புத்தகத்தை கையில எடுத்து என்ன பக்கம் எங்கு என்ன படித்தாலும் நம்மிடத்தில் வேதாத்திரியம் ஊடுருவி செல்லும். இதுதான் மெஞ்ஞான கல்வி, உள்ளுணர்வு கல்வி. எதை எடுத்தாலும் இந்த மூன்றை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஜடப்பொருள் என்றால் அங்கு உணர்வு இல்லை, உயிரினம் என்றால் அங்கு உணர்வு உண்டு. அந்த உணர்வு கொண்டுதான் நம்ம உணர்வு கொண்டவர்களிடம் எல்லாவற்றையும் பழகிக்கலாம், பேசிக்கிறோம், உணர்வுகளை பரிமாறிக்கிறோம். ஜடப்பொருளை நாம் ஏன் தெய்வமாக காண வேண்டும் என்றால், ஜடப்பொருளையே தெய்வமாக காணக்கூடிய அறிவு உயர்ந்த அறிவு. அப்போ உயிரினங்களை எப்படி நாம் காண வேண்டும் என்பது உணர வைக்கப்பட்ட அறிவு தான் பக்தி மார்க்கம். அதனால பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டது தெய்வம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வழிபடும் பொருளாக காண்பிக்கப்பட்டது மதிப்பதற்குத்தான். அதனாலதான் அவங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு அனைத்துக்கும் ஒவ்வொரு நிலையில வணங்கக்கூடியதாக வச்சாங்க. அனைத்துக்கும் மூலப்பொருளாக இருப்பது சிவம் எனும் அறிவையும் கொண்டு வந்தாங்க, நினைச்சு வச்சாங்க. அப்ப சிவம் இல்லையேல் சக்தி இல்லையேல் என்பதை விட அந்த சிவம் மூலப்பொருள், சுத்தவெளி, அறிவு. அது தண்ணீருக்கும் ஆற்றலினால் அங்கு வந்தது இறை துகள்கள், அதனுடைய கூட்டுதான் இயக்கமாக விண்ணாக வந்தது. அப்ப விண் இருக்கிறது என்றால் அந்த விண் என்று சொல்லக்கூடிய சக்தி, எனர்ஜி, அது இயங்குவதற்கு அதனுடைய மையத்துல அறிவு எனும் சிவம் இருக்கு. அப்போ சிவம் இல்லையில் சக்தி இல்லை. சிவமும் சக்தியும் இணைந்த நிலையில் வந்ததுதான் அடுத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டது குழந்தைகள். அப்ப சக்தி சிவம் என்று விண்ணும் மையத்திலே கூடிய சிவம் என்னும் அறிவு வெளியும் இணைஞ்சாதான் பஞ்சபூதங்கள் வர முடியும். பஞ்சபூதங்கள் என்பது அவர்கள் வைத்தது பக்தி மார்க்கத்தில் விநாயகரையும். பஞ்சத்தன் மாத்திரை என்று வரும் பொழுது ஆறுமுக கடவுளையும் வைக்க காரணம் விண்ணும் விண்ணுடன் இணைந்த சிவம் என்னும் அறிவும் இயங்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இறை துகள்கள் காந்தமாக வெளியில் வரும். அப்படி வரக்கூடிய காந்த ஆற்றல் ஒரு விண் இருந்து இயங்கினால் அருந்து வருவது ஒரே ஒரு அழுத்தம். அந்த உணர்வுடன் ரெண்டு விண்ணு சேர்ந்து அது இயங்கும் பொழுது ரெண்டு விண்களின் கூட்டு பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களில் இருந்து காந்தம் வெளியேறும் பொழுது அது காற்றில் இருந்து வெளியேறினால் அது சப்தம். மூன்று விண்களின் கூட்டு நெருப்பு, அதிலிருந்து காந்தம் வெளியேறும் பொழுது வெளிச்சம், வெப்பம். நான்கு விண்களின் கூட்டு, அது வெளியேறும் பொழுது அதிலிருந்து அது நீராக, அதிலிருந்து வெளியேறக்கூடிய காந்தம் சுவையாகவும். ஐந்து விண் இணைந்து அது மண்ணாக, அதே சமயத்தில் பருப்பொருளின் கடைசி நிலையில் வரும்பொழுது கெட்டி பொருளாக, வாசனையாக. இப்போ மண் என்று எடுத்துட்டா அங்க சக்திங்கிற எனர்ஜி பார்ட்டிகள் இருக்கு, சிவம்ங்கிற அறிவு இருக்கு. அந்த எனர்ஜி பார்ட்டிகள் சொல்லக்கூடிய விண்ணு சுழல 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 அதனுடைய மையத்திலிருந்து வெளியேறக்கூடிய காந்தம் வாசனையாக வரும். எங்கேயோ கிராமத்துல தெரியும், எங்கேயோ மழை பெய்கிறது என்றால் மண் வாசனை வருதுன்னு சொல்லுவோம். அப்ப எல்லாவற்றிலும் மூன்றை நம்மள காண முடியும். உள்ளுணர்வாக காந்தத்தை காண முடியாது, அனுபவிக்க முடியும். மல்லிகை பூ என்று எடுத்துக்கொண்டால் மல்லிகை அது அணுக்களின் தொகுப்பு, அதனுள்ள உயிர் என்பது ஆகாசம் இருக்கு. வாசனை என்றால் அதனுடைய காந்தம். எதையெல்லாம் நாம பார்க்கிறோம்? மல்லிகை பூவை காண முடியும், அதனுடைய உயிர்த்தன்மை காண முடியாது. வாசனையை அனுபவிக்கிறோம். வாசனையை எத்தப்போ ஒரு அனுபவிக்கிறோம்? மல்லிகை பூவில் உயிர்த்தன்மை இருக்கும் வரையிலும்தான். அந்த உயிர்த்தன்மை பல மணி நேரம் இருப்பதற்குரிய ஆற்றல் இறைநிலையால மல்லிகைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப நாம புறப்பொருளை வடிவத்தை பார்த்தவுடன் வேறுபாடு தெரிகிறது. ஓ, இது மல்லிகை, இது ரோஸ், இது பேப்பர், இது காகிதப்பூ, இது வாசனை கிடையாது, ஆனால் அழகா இருக்கு, ரசிக்க முடியும். அங்கு விண்ணு இருக்கு, அங்கேயும் காந்தம் இருக்கு, ஆனால் உயிர்த்தன்மை இல்லை. அப்ப நாம அனுபவம் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுமே, நம்மிடத்திலும் காந்தம் இருக்கணும், ஆகாச துகள்கள் இருக்கு, பருப்பொருளாக அந்த உடலும் இருக்கு, வெளியிலும் இருக்கிறது. ஆனால் உணர்வு கொண்டதெல்லாம் உயிராக இருக்கிறதுனால நாம உணர்வு கொண்டவர்களிடத்தில் அல்லது உயிர்களிடத்தில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தன்மை. மல்லியை எடுத்து வாசம், அப்பா நல்லா இருக்குங்கிறோம். அதே ஒரு பேப்பர் கையில எடுத்து, ஒரு பேப்பர் ஃப்ளவர் அங்கே இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு இது காகித பூன்னு சொல்லி வச்சிடுறோம். ஆனால் அதை உருவாக்குறது நம்மளோட அறிவு தான். உயிரை ஊட்ட முடியுமா என்றால் உயிரை காகித பூ என்பதுக்குள்ள ஊட்ட முடியாது.
உயிர் இயற்கையால் தரப்படுகிறது. அந்த உயிர் அருட்தந்தை அவர்கள் சொன்னது போல சூக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. அப்ப இந்த வளர்ச்சி, இந்த உடல், இந்த பருப்பொருள், இந்த காந்தம் வளர்வது எங்கு என்றால் தாயினுடைய கர்ப்பப்பையில மிக மிக மறைவாக. அப்படி மறைவாக இது வருகிறது என்றால் இறக்கும் வரை நம்முள் உயிரும் மறைவாகவே உள்ளது, நமது காந்தமும் மறைவாகவே உள்ளது, நமது உடலில் ஏற்படக்கூடிய தன்மாற்றமும் மறைவாகவே ஏற்படுகிறது. 3 மாத குழந்தை அதனுடைய வளர்ச்சி 6 மாதம் கழித்து பார்த்தா அதே தாய் தான் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, பால் ஊட்டுறாங்க, தூங்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா தாய் பார்த்திருக்க குழந்தை வளருது என்றால் தாயினுடைய கண்ணுக்கு குழந்தை வளர்வது தெரிவதில்லை, மறைப்பொருளாகவே நடக்கிறது என்றால் இந்த தன்மாற்றம் ஒவ்வொரு மனிதரும் இறக்கும் வரையிலும் நடக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டால் நான் யார் எனும் தத்துவம் மிக எளிதாக விளங்கும். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவுதான் நம்மை அத்தனை வேலைகளையும் செய்ய வைக்கிறது. இரவு உறங்குறோம், காலையில எழும்புறோம். எது உறங்க வைக்கிறது என்றால் மனதை கொண்டு உயிரில் ஒடுங்க வைக்கிறது அறிவு. மனசு போய் உயிரில் ஒடுங்கினா நம்ம உறங்கிடுவோம். தேவை ஏற்பட்டால் அதே அறிவு மனதை விழிக்க வைக்குது, நம்ம எழுந்துக்கிறோம். இப்ப நான் யார் என கேள்வி கேட்டால் நான் உடலாகவும் இருக்கிறேன், நான் உயிராகவும் இருக்கிறேன், நான் மனதாகவும் இருக்கிறேன். ஆனால் இந்த 3ஐயும் இயக்கக்கூடிய ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, அதுதான் சூக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி என்ற நிலையில நான் உடலாக மாறுவதற்கு முன்பு என்னவாக இருந்தேன். அப்போ ஆனா பெண்ணா என தீர்மானிப்பதற்கு உரிய ஒரு விந்துநாத சேர்க்கை. இதையெல்லாம் ஆற செய்து பார்த்தால் நாம் ஒவ்வொருவருமே அறிவாக இருந்திருக்கிறோம். அந்த அறிவு தான் நான் யார் என்ற கேள்விக்கு நம்மிடம் விடை தரும். அதே மெய்ப்பொருள், அதே அறிவு தான் இறை துகள்களாக வந்திருக்கிறது, விண்ணாக வந்திருக்கிறது, பிரபஞ்ச தோற்றங்களாக வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைஞானம், முழுமை பேறு என்ற எல்லாமே எளிதாக விளங்கிவிடும். பல்வேறு தலைப்புகளில் அதில் கொடுக்கப்பட்ட காரணம் விரிவாக நாம் இந்த தத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கான பாடம். ஆனால் விளங்குவது ஒன்றுதான். பாரதி சொன்ன மாதிரி நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான ஒளி சுடர்வாணி செல்லுவோன் நான், ஆன பொருட்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முழு முதற் சோதி நான். நான் அறிவாதான் இருக்கிறேங்கிறத பாரதியார் சொன்னது உண்மைதானே. நான் யார் என கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். ஒரே பேர் தான், ஒரே நபர் தான். ஒவ்வொருவரும் உறவு முறை கொண்டு வெவ்வேறு மாதிரி நம்ம அழைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் இறந்து போனா எந்த உறவை கொண்டு நாம் வழங்கிட்டு பேசிட்டு இருந்தோமோ அந்த உறவு இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டே போறோம். அப்ப நாம இத்தனை நாள் பழகினது கிடந்திருக்கும் அந்த உடலுக்கா என்றால் இல்லை, உடல் இல்லைங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு தான் அப்படின்னு சொல்றோம். இப்போ மறைபொருளாக ஏதோ ஒன்று நம்மிடத்தில் இருப்பதைத்தான் நாம் மதிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்முள்ளே இருக்கும் மறைபொருளே நமது கண்ணுக்கு தெரியல, நாம் அதனை மதித்து போற்றி வாழ்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் இயக்கும் இறைநிலை கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக மறுக்க முடியாது. இங்குதான் அருட்தந்தையருடைய வேதாத்திரியம் வெற்றி பெறுகிறது. அருட்தந்தை அவர்கள் சொல்லுவது கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, கடவு பிளஸ் உள் என்பது வினை சொல். அந்த வினை சொல் நம்முள் நாம் கடந்து 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 உள்ளே செல்லும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் போய் நம்முடைய மனசு நிற்கும் பாருங்க, அரூப நிலை. அந்த அறிவை நாம் ஒரு நிமிடம் ஒரு நாள் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம படிக்கக்கூடிய கல்வி, எந்த ஒரு சப்ஜெக்ட், ஆபீஸ்ல பார்க்குற வேலை, பழகக்கூடிய அன்பர்கள், பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே புது நிலையில தெரியுங்க. அதை அனுபவிச்சாதான் தெரியும், ஓ எல்லாமே இறைநிலையின் வெளிப்பாடுதான் என்பதை அறிவு பூர்வமா சொல்லிட்டே இருக்க வேண்டாம், உள்ளுணர்வுல பதிஞ்சிட்டே இருக்கும் அவ்வளவுதான். அங்கதான் அன்பும் சிவமும் இரண்டு இல்லைங்கிற ஒரு நிலை நம்ம இடத்துல வரும், வேறுபாடே தெரியாது. அந்த வேறுபாடு தெரியலைங்கிறதையும் சுவாமிஜி எங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைநிலை ஒரே மாதிரியாக வேறுபாடு இல்லாமல் தான் ஏற்படுத்திட்டே இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சீதோஷ நிலை வேண்டுமானால் மாறலாம், ஆனால் அந்தந்த வயதிற்குரிய தன்மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாதுப்போம், நில்லாதவை நிகழ்ச்சியாம்,
நின்ற மிச்சமே பொருள் என அருட்தந்தை சொன்னது அதுதான். எதையெல்லாம் இன்று இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோமோ அதையெல்லாம் இல்லாததாக மாறுகிறது. எதையெல்லாம் நம் கண்முன்னில் இப்பொழுது இல்லை என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோமோ அதையெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ஔவையார் சொன்ன மாதிரி, ஒன்று நினைக்கின் அது ஒளிந்திட்டு வேறொன்றாகும், ஒன்று நினையாமுன் என் முன் வந்து நிற்கும், எல்லாம் என யாழும் ஈசன் செயல், ஈசனின் செயலே அனைத்துமாக உள்ளது என்பதை எவர் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்களுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, மனம் சமநிலையில இருக்கும். அதுதான் நேர் நிறை உணர்வு. அந்த சம உணர்வு நமக்கு வந்தாச்சு அப்படின்னா எதை கண்டாலும் விருப்பும் இல்லை வெறுப்பும் அல்ல. எப்பொழுது நமக்கு மனிதர்கள் மீதும் உணவின் மீதும் சூழ்நிலையின் மீதும் விருப்பும் இல்லை வெறுப்பும் அல்ல என்ற நிலை வருகிறதோ அப்பொழுதே இறை உணர்வு நமக்கு கிடைச்சிட்டே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்துவது என்பது உணர்வின் மூலமாக இப்படித்தான். அதை தான் பாரதி சொன்னாரு, தெய்வம் எவ்வளவு பெரிய வேலையை ரொம்ப சரியாக செய்துட்டு இருக்குங்கிறத சிம்பிளா சொன்னது அதுதான். காயிலே புளிப்பது என்ன கண்ண பெருமானேன்னு கேட்டாரு, கனியிலே இனிப்பது என்ன கண்ண பெருமானே அப்படின்னு கேட்டார். நீளமான பாடல், ஆனா இந்த ரெண்டு தான். நீதான் மாங்காயா இருக்கிற ஆனா புளிக்கிற, அதே மாங்காய் மாம்பழமா மாறும் பொழுது இனிக்கிற, யாராவது மாங்காய்க்குள்ள புளிப்பை செலுத்தணுமா என்றால் இல்லை. புளிச்சிட்டு இருக்கக்கூடிய மாங்காய மாம்பழமாக மாறும் பொழுது இனிப்பை செலுத்துகிறோமா என்றால் இல்லை. இந்த புளிப்பையும் இனிப்பையும் ரசிச்சு சாப்பிடக்கூடிய அறிவு நம்மோட நாக்குக்கு இருக்கு. அப்ப காயில புளிக்குது கனியில இனிக்குது என்றால் அதற்குள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மாற்றம், அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. எல்லாவற்றிலும் முழுமையை காண முடியும். முழுமை பெற்ற அந்த அறிவு காயா இருக்கும் பொழுது பச்சை கலர்ல இருக்குது, புளிப்பு தன்மையுடன் இருக்குது. ரெண்டு நாள் வாங்கி வச்சிட்டோம், மூணாவது நாள் பார்த்தா தன்மாற்றம் பெறுகிறது. தன் நிலையில் மாற்றம் பெறும் பொழுது காயே கனியாக மாறுகிறது. அப்ப இந்த தன்மாற்ற நிகழ்வை ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் நிகழ்த்துவது யார் என கேள்வி கேட்டால் அறிவுதான். மாம்பழத்துக்குள் மாங்காய்க்குள் ஏற்படக்கூடிய தன்மாற்றம் தான். ஒரு செடி வளர்கிறது என்றால் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய துல்லிய சமதள சீர்மைப்படி இப்படிதான் தண்டு இருக்கணும், இப்படிதான் நிலை இருக்கணும், இப்படிதான் விதை இருக்கணும், இப்படிதான் மலர் இருக்கணும், இப்படித்தான் வாசனை இருக்கணும். மல்லிகை என்றால் இந்த வாசனை தான், கனகாம்பரம் என்றால் அது வாசனை இல்லாது இருத்தல். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மையை கொடுத்த இறைநிலை பேரறிவு நமக்கு கொடுத்திருக்குதே அறிவு ஆறு அறிவு. அந்த ஆறாவது அறிவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவாக மாற வேண்டும். அப்படி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது பிரபஞ்சமே உன்னை ஓர் உடலாய் நான் காணுகின்றேன் அப்படின்னு சாமிஜி எழுதினாங்க. பிரபஞ்சத்தை ஓர் உடலாய் காணுகின்றேன், அதே சமயத்தில் என்னை ஆளக்கூடியதும் நீதான் என்பதை உணர்ந்துட்டேங்கிறது தான். இதே போன்று ஒவ்வொரு உயிரிடத்தும் ஒவ்வொரு மனிதரிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறேன். மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து இன்று முதல் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்விக்காமலும் எங்கு எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நாம் நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ முனைவோம்னு சொல்லி முடிக்கிறார். கருணையோடு வாழ்வோம்னு சொல்லல, முனைவோம் என்றால் நாம் முயற்சிக்கிறோம். காரணம், ஒரே நாளில் நாம் கொண்டு வந்த பதிவுகளை நீக்க முடியாது, பல மாதங்கள் தவமேற்றி கூட நீக்க முடியாது. காரணம், பதிவு நீக்கம் ஒருபுறம் நடந்தாலும் மீண்டும் மீண்டும் பதிவை நம்முடைய கருமையத்தில் பதிய வைக்காமலும் நம்மை நாம் பாதுகாப்பது அவசியம். அப்ப ஒருபுறம் தவம் பண்றோம், உணர்வு பெறுகிறோம், வேதாத்திரிய கல்வியை உள்வாங்குகிறோம், முடிந்தவரை நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இந்த முழுமை பேர் என்பது ஒவ்வொரு பொருளிலும் உயிரிடத்திலும் நாம் பார்க்க தொடங்கிவிட்டால் ஓ இது எல்லாமே இறைநிலைதான் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த முழுமை நம்மிடத்தில் வரும் பொழுது விருப்பு வெறுப்பு இல்லாத தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லாதவற்றை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஏதோ ஒரு காரணத்துக்காகவே இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அனைத்தும் வந்திருக்கிறது என்பதை நாம் உணரும் பொழுது நாம் வந்த காரணம் வினைப்பதிவை கழித்து முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கருமையத்தை தூய்மை செய்து கொள்வதற்கான பிறப்பு தான் ஆறாவது அறிவு என்று சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
அருமையம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரெண்டு வரியில திருக்குறளை சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு பாடல் உண்டு. அணுவை தரித்து குறுக அணுவை குறுக்கி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இறைஞான முழுமை பேரு சமீபத்துல மகானுடைய உரை தண்ணீருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் அப்படின்னு ஒரு உரை, ஒரு மணி நேர உரை. அதுல அவன் மகான் வந்து இதுக்கான சூத்திரங்களையும் சொல்றாரு. இது எப்படி அதுக்குள்ள கணக்கு, அது எப்படி அது சூழ்ந்து அழுத்தி அதை சுழலை செய்கிறது, அது ஏன் சுத்துது, இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் அதுல ரொம்பவே அருமையா கொடுத்திருந்தாங்க. அதான் அழகா இன்றைக்கு ரொம்ப சுருக்கமா ரொம்ப சிறப்பா அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆழ்க வளமுட, ரொம்ப அருமை. ஆழ்க வளமுட ஐயா. சஞ்சீவ் ஐயா, நீங்க சொல்ற மாதிரிதானுங்க நான் நினைச்சேன். அதாவது டாபிக் இப்பதான் நம்ம சொன்னோம், அம்மா வந்து அப்படியே சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு அம்மா வந்து இது அப்படியே எந்த அளவுக்கு உள்வாங்கியிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே அந்த இதுக்கு அந்த நிலைக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க, தவம் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சந்தோஷம். அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்ன ஒரு ஐடியா கிடைக்குதுமா, அதாவது என்னன்னா அந்த ஒரு பாட்டு தான் இந்த புக் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இறைவெளியே தண்ணி அந்த பாட்டை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னாலே இந்த மொத்த அப்படியே புக்கையே ஒரு சின்ன சின்ன பாட்டா வந்து அப்படியே நம்ம கவர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சிறப்புமா. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படிங்கும் பொழுது அந்த இறைவெளி வந்து தன்னிறக்கத்துல வந்து சூழ்ந்தழுத்துக்குச்சு. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த ஆற்றல் தான் அனைத்துக்கும் காரணம், இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் இந்த பரிணாமம் அனைத்துக்கும் காரணம். சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் முதல்ல அந்த இறைவெளியில தோன்றியது எவ்வாறு தெரியும். இறைநிலை தவத்துல சாமிஜி வந்து சொல்லுவாரு, அது அதனின் இயல்பாகவே அமைந்துள்ளதுன்னு சொல்லுவாரு. அதனால அப்புறம் வந்து ஞான வாழ்வுல ஒரு புக்ல ஞானக்களஞ்சியத்துல எழுதியிருக்கிறாங்க, ஏன் இது சூழ்ந்து அழுத்தணும், ஏன் அதுக்குள்ள அந்த இயல்பு தன்மை வெளிப்படணும், இயல்பு இருக்கு ஏன் வெளிப்படணுங்கும் போது அவருக்கு அதுக்கு பதில் சொல்றாரு, நின்றவன் கைப்பொருள் கீழே விழுந்தாற் போல நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கையில ஒரு பொருளை வச்சிட்டு இருந்தா நம்மையும் அறியாமல் கீழே விழுந்துரும் பாத்தீங்களா. நின்றவன் கைப்பொருள் கீழே விழுந்தாற் போல தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி தான் இறைநிலை தனக்குள்ள இருக்கக்கூடிய அளப்பரிய அந்த ஆற்றலை அது வந்து அழுத்த தொடங்குது அப்படின்னு சொல்றாரு. அது அதனுள்ளேயே அடங்கி இருந்தது வெளிப்படுத்தி இருக்கு. அது ஏன் வெளிப்பட்டதுன்னா, நின்றவன் கைப்பொருள் கீழே தற்செயலா நடந்த நிகழ்ச்சிங்கிற மாதிரி சுவாமிஜி அந்த பாடல எழுதியிருக்கிறாரு. ஐயா வாழ்க வளமுடன். நான் படிச்சது அதான், நான் வந்து இந்த பாடல் மத்த பாடல் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாட்டு அது என்ன ஆரம்பமா, அந்த பாட்டோட ஆரம்பம்? நான் ஞானக்களஞ்சியம் புக்ல பாத்து சொல்றேனே. ஏன்னா நான் இப்ப புக் இல்ல, நான் இப்போ தம்பி வீட்டுலதான் இருக்கிறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வந்த இடத்துலதான் இங்க ஒரு 15 நாள் அங்கதான் இருக்கிறேன். அடுத்த வாரம் வீட்டுக்கு போயிருவேன், அங்க பாத்து சொல்லிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன். எனக்கு இது இடையிலதான் இருக்குது, முதல் வரி மறந்துருச்சு. சாமிஜி இந்த கேள்விக்கு பதிலதான் சொல்றாரு. அதாவது உள்ளடக்கமாக இருந்து, ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுக்கான அந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப அப்பளம் வந்து நொறுங்குது அப்படின்னா, இப்ப அப்பளத்தை நொறுக்கிறதுக்கு நம்ம வந்து வெளியில இருந்து ரெண்டு அழுத்தம் நொறுக்கிறோம். கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது நொறுங்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த நம்ம இறைவெளியே வந்து தன்னை நொறுக்கி கொள்ளும் போது, இப்ப அப்பளமே அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி ஆகுது இல்லைங்களா? கரெக்ட், இறைநிலையே தன்னை தானே நொறுக்கி கொண்டது. ஆமா 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 ஆமாங்கய்யா. உள்ள அடக்கமாக இருந்து அதுவே அந்த அறிவு வந்து தன்னை நெருக்கி கொண்டது. அழுத்துது துகள்களாக அது மாறி சுழல தொடங்குறது அறிவுன்னு சொல்றாரு. சுழற்சி அறிவு, ஆற்றல் நொறுக்குதல்,
அவர் அப்படி சொல்றாரு. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எப்படி அது வந்து அந்த வேவரிங்ஸ் அந்தக்குள்ள அதுக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் நேரடியா கிளாஸ் நடத்தினா ஈஸியா புரிய வச்சிடலாமோன்னு தோணுது. எப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு வெள்ளக்கட்டிய வந்து நம்ம நொறுக்கணும் அப்படின்னா, நான் எங்க கையில ஒரு அதை விட பலம் மிகுந்த ஒரு கொலைவிக்கல் ஒன்று வச்சிருப்போம், ஒரு கல் வச்சுட்டு அது மேல நான் ஒரே தட்டு தட்டுனேன்னா துண்டு துண்டா போயிரும். ஆனா துகள் துகளா மாறணும்னா மறுபடியும் நான் என்ன பண்ணணும், அழுத்திட்டு அதை தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஒரு தடவை ஓங்கி தட்டுறேன், துண்டு துண்டா போகுது. ரெண்டாவது தடவை அதே துண்டு நான் தட்டும் பொழுது கொஞ்சம் நொறுங்குது. அப்ப இங்க என்ன சொல்றாரு சுவாமிஜினா, அந்த கல்லை வச்சு வெள்ளக்கட்டிய ஃபோர்ஸ ஒரு அடி அடிச்சுட்டு எடுக்கிறேன், மறுபடியும் ஃபோர்ஸ். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, அழுத்திட்டு விரிவு, மீண்டும் அழுத்திட்டு விரிவு. விரிவுனா நான் இப்ப அதுல இருந்து கையை எடுக்கிறதுன்னு நீங்க வச்சுக்கலாம். அப்போ ஒரு கல்லை வச்சு ஒரு பொருளை நான் துகள் துகளா மாத்தும் பொழுது தட்டி எடுத்து தட்டி எடுத்து அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, இந்த சுத்தவெளி என்ன பண்ணுதுன்னா அழுத்திட்டு விரியுது, மீண்டும் அழுத்தம் கொடுக்கு மீண்டும் விரியுது. அப்ப அழுத்தி விரிதல், அழுத்தி விரிதலுங்கும் பொழுது தொடர்ந்து அழுத்தலும் விரிதலும் குவிதலும் அப்படி நடக்க 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 துகள்கள் வந்துருச்சான். அதைத்தான் சுவாமிஜி என்ன சொல்றாரு, காலம் கண் சீமிட்டும் நேரம் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலம் என்ன பண்ணுதுன்னா அழுத்திட்டு விரிஞ்சு மீண்டும் அழுத்துதுல, அதற்கு பேர் தான் காலம்னு வச்சாரு. அப்பதான் இறைநிலையின் தன்மை நாலு வருது, அதுல காலமும் ஒன்னா வருது. அப்ப சூழ்ந்து அழுத்திக்கிட்டே இருந்தா துகள்கள் வந்திருக்காது, அழுத்தி கொஞ்சம் விரிவடையுது, மீண்டும் அழுத்துது மீண்டும் விரிவடையுது, அப்பதான் துகள் அந்த துகள்கள் வந்திருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால இறைநிலை வந்து தண்ணி இருக்க அப்புறம் சூழ்ந்து அழுத்தி ஆற்றல். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் யாருக்காவது கேள்விகள் என்ன, நாங்களே அனுப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு அம்மா எடுத்ததுல எதுவும் சந்தேகங்கள், இந்த பாடத்தில எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லலாம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. ஐயா இந்திராமா, நீங்க சொன்னதை நான் கேட்க ரொம்ப நல்லா இருந்ததம்மா. எனக்கு சந்தேகம் எல்லாம் இது இல்லை, ஜஸ்ட் நன்றி உரையம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்வோம் அம்மா. நான் செந்தில் பேசுறேன். ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. அது இந்த தன்னிச்சையா நடந்தது, ஒரு ஆக்சிடென்டா நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் இங்க வந்து சயின்ஸும் சொல்றாங்க, பிக் பேங் தியரி. அந்த இதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நன்றி. இது இந்த இந்த இது நான் கேள்விப்படாத ஒண்ணு மகரிஷி சொன்னது. அது தண்ணில் அது ஆக்சிடண்டா ஆகி அது வந்ததுங்கிறது வந்து ஒரு விபத்துக்குள்ளாயி அது இறுக்கம் பட்டு சூழ்நிலைக்கப்பட்டதுங்கிறது அது பெரிய விஷயமா. தேங்க்யூ. இல்ல, நான் இப்ப ரெண்டு நாள்ல வீட்டுக்கு போயிருவேன். போன உடனே அந்த பாடலை எடுத்து நான் போட்டு விட்டுறேன். நான் அதை பிரிண்ட் எடுத்து போட்டுறேன், அப்படியே போட்டுறேன், வாட்ஸ்அப்ல போட்டுறேன். நன்றி. நன்றி. நன்றிகள் அம்மா, மிக அருமையா இருந்ததுங்கம்மா. இறைநிலை முழுமை பேர், இறைஞானமும் முழுமை பேரும் ரொம்ப அப்படியே அழகாக அப்படியே போர்வையா சொல்லிட்டே வந்தீங்க. ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அந்த ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னீங்க, நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது கூட நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேங்கம்மா. கண்டிப்பா. ரொம்ப நீங்க சொன்னதெல்லாம் மிக சிறப்புங்கம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு இது, அதாவது என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா, அனைவுமே அனைத்துமே மூன்று மாதிரி இருக்குதுன்னு. ஒண்ணு வந்து நம்ம விண் துகளாக இருக்கிறது, அப்புறம் வந்து காந்தமாக இருக்கிறது, பஞ்சபூதங்களாக இருக்கிறது இல்லைங்களா, இறைநிலையாக இருக்கிறது. இப்ப இந்த அந்த உள்ளுணர்வா நீங்க இதை அனைத்துமே நம்ம
பார்க்கக்கூடிய நிலை வந்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேம்மா, அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இங்க கூட நம்ம இவங்க நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருந்தாங்கம்மா. அது எப்படின்னா, பார்க்கும் பொருள் அனைத்தையும் வந்து நம்ம ஒரு இறை துகளாகவே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா, நம்ம ஈவன் நம்ம இதுல அனந்த லக்ஷ்மன் இவங்க எல்லாம் வந்து அதை வந்து அனுபவமாக சொன்னாங்க. என்னன்னா, அனைத்து பொருட்களையுமே அந்த ஒரு அணுத்துகளாக இறைத்துகளாக பார்க்கக்கூடிய நிலை, அது நுண்ணுக்கி பார்க்கக்கூடிய நிலையில வந்து எல்லாரும் நீங்க அந்த சொன்னீங்க உள்ளுணர்வாக கல்வி அப்படிங்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு. இப்ப நம்ம அந்த மாதிரியான நிலைக்கு போனா இப்ப நமக்கு என்ன சொல்றது, நீங்க சொல்றீங்களா, இன்பம் துன்பம் அற்ற நிலை வந்துடும். ஏன்னா இப்ப பஞ்சபூதங்களா இருக்கிற உடல் வந்து திரும்பவும் பஞ்சபூதமாக மாறுது. அப்ப வந்து இதுல அனைத்தும் ஒரு இயக்க மாறுதல்கள் தான் அப்படிங்கிற ஒரு விண்களுடைய அறிவு வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவடையுது. அநேகமா நான் நினைக்கிறேன், இந்த எம்எஸ்சி வந்து இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து மொத்தம் உள்ளுணர்வு கல்விய வந்து இறைஞானம் அந்த ஒரு ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளுணர்வு கல்வியாக இதை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை வந்து அடுத்த நிலைக்கு நம்ம போக வேண்டியிருக்குமா. அது எப்படின்னா, படிக்கிறது அப்படிங்கறத விட உள்ளுணர்வாக இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் உணரக்கூடிய நிலைக்கு அப்படிங்கிற நிலையில இந்த ஒரு ஆரம்பம் கொடுத்துருக்கீங்கம்மா. கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மனித இன தோற்றம்ல இருந்து உயிரினத்த தோற்றத்துல இருந்து ஒரு இது ஒரு ஆமா மூன்று நீதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேறுபட்ட வேறுபட்ட உயிரினங்கள் இன சேர்க்கை கொள்ளாது. ஆமா, அப்படியே சந்தர்ப்பமாக இன சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது. கரு உருவானாலும் வெளிப்படும் சந்ததி மலடாக இருக்கும் தான் பிறக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த சந்ததி வராது. ஆனா இயற்கை என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனித இன தோற்றம் வருவதற்காக சடுதி மாற்றத்தை கூட மீறி வந்ததுதான் மனித இனம் சொல்றாரு சுவாமிஜி. அது மூன்றையுமே மீறியது, ஆக்சிடென்ட் அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த மூணுதான் இயற்கை நியதி, அதாவது இப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இயற்கை நியதி. ஆனால் இந்த மனித தோற்றம் வருவதற்கு அந்த மூணுமே சடுதி மாற்றம் இயற்கை நியதி மீறியது. மீறும் பொழுது மனித இனம், நேரடியாக மனித இனம் வரல, நேரடியாக மனித இனம் வரல. ஒரு சைவம் சாமிஜி நடத்தும் போது எங்களுக்கு சொன்னது, ஒரு சைவம் உண்ணும் மிருகம் ஒரு அசைவம் உண்ணும் மிருகம், அதாவது ஒரு சிங்கம் ஒரு குரங்கு அப்படி வச்சுக்கலாம். அதனுடைய இணைப்பின் காரணமாக வந்தது ஒரு பெண்ணினம். அந்த பெண்ணினத்தின் மூலமாக ஒரு உறவு ஏற்பட்டு அதன் பிறகு பரிணாமத்துல இந்த மனித தோற்றம் நேரடியாக வரல, கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்குது. உள்ளிருக்க எல்லா விஞ்ஞானிகளோட இதுவும் மோஸ்ட் ஆஃப் திங் ஆக்சிடென்ட் தான். சம்திங் அதை எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறதுலயும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அவர் போன்ல இருந்து ரேஸ் போவோம் திடீர்னு பாத்தீங்கன்னா அது பிக்சர் தெரியும். சோ அப்படிதான் கண்டுபிடிச்ச எல்லா இதுவும் ஒரு மாட்டத்துல இருந்து அடுத்த மாட்டம் வரும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வரலாம். ஒரு பெரிய ஒரு இணைப்பா இருக்கு, ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிங்க. வாழ்க்கை அருள் ஐயா, வாழ்க்கை நன்றி. ஒரே துணுக்கிய செய்திமா, இந்த ஒட்டி நீங்க கேட்டதை ஒட்டி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது சிங்கமும் குரங்கும் அப்படின்றது. இப்ப நம்ம கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யாழின் ஒரு சிலையில அதாவது தூண்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம ஊர் கோயில். ஆமா, கோயில்ல வச்சிருப்பாங்க. யாழிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, அந்த இன்டர்மீடியட் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது என்ன சிங்கம் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும்,
இப்ப இல்ல, ஆனா எல்லா கோயில்லயும் அந்த யாழிங்கிற உருவம் இருக்கும் இருக்கும் நான் பாத்துருக்கேன். அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பரிணாமத்துல இடையில இருந்தது, இப்ப அது இல்ல அப்படின்னு இடைப்பட்ட ஒரு இதுன்னு சொல்றாங்கம்மா. அந்த நீங்க சொன்னீங்களா, அந்த சிங்கம் அண்ட் குரங்கு இரண்டும் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா இது வந்து கோயில்கள்லாம் வந்து பல ஆண்டுகளாக உள்ள இது. அதே மாதிரி என்னன்னா, அவங்களும் பாத்தீங்கன்னா உள்ளுணர்வாக நிறைய விஷயங்களை வந்து கோயில்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அதாவது அந்த விஷயங்களை வந்து அவங்க வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துலதான் காளி அனைத்துலயுமே இருக்கிறது தான். அது ஒரு இந்த மாதிரி ஒரு மிருகம் நம்ம பார்த்தது இல்ல கண்டிப்பா. ஆமா பார்க்கல பார்க்கல இருக்கலாம். ஆமா இருக்கலாம். அதான் இன்னும் ஒரு ஒரு வேப்பான செய்தி. இது வந்து இந்த இதுலதான் எம்எஸ்சி படிக்கும் போதுதான் இது தெரிஞ்சதுங்க. மணவளைக்காய் புக்குலயும் இருந்ததா என்னன்னு தெரியல. ஒரு ஆண் பெண் உருவானது எப்படி அப்படின்னு, இரு உயிரா இருக்கும்போது ஈர அறிவா இருக்கும்போது அதுக்கு வந்து ஆண் பெண்ற ஒரு இது கிடையாது. அது பக்கத்துல ஒரு ரெண்டு இது வந்து ஒரு முதல்ல வந்து அதே முதல்ல வந்து உடல் இணைப்பு கிடையாது, முதல்ல காந்த இணைப்பு தான். அதுதான் காந்த இணைப்பு. என்ன அருமையா ஐயா விளக்கிருக்காங்கன்னா, அது ரொம்ப 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 வியப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சுவாமிஜி எப்படி இருப்பாரு, அந்த காந்த சுவர் கரைந்து அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த காந்த சுவர் கரைந்து இல்லைங்க, இல்ல இப்படி எல்லாம் படிச்சாதான் நம்மளோட வந்து நீங்க எழுத முடியும், உணர முடியும். காந்த எனக்கு கரைஞ்சு அதுக்குள்ள ஊடுருவோமா, கரைஞ்சு அந்த கம்யூனிகேஷன் பாஸ் ஆகணும்னா அந்த காந்த அந்த செவர் வந்து செல் வந்து மூடிருமா. எஸ் எஸ் அது மூடுன உடனே இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இந்த அனுபவம் மறுபடியும் அது தேடுது. ஒரு தடவை இந்த காந்த சுவர் கரைந்து இது என்ன ஆகுதுன்னு கேட்டா பாதுகாப்பா மாறுது. அதுக்கு அடுத்தால ஒரு காந்தத்தை இதுவே தேடி தேடி போகுது. இப்ப நம்ம ஆண் பெண் நினைப்புனா இப்ப சொல்றதால, இப்ப பொதுவா கணவன் மனைவியோ இல்ல வேற யாரோ ஒரு ஒரு நட்புல இருந்தா கூட உங்ககிட்ட பேசினாலே எனக்கு நல்லா இருக்குங்க, நீங்க ஒரு தீர்வு சொல்றீங்க அப்படி சொல்றோம். நீங்க எங்க கூட கொஞ்ச தூரம் வாங்கலாம், என் கூட இருங்கலாம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. பொதுவா எதுக்குங்க தனியா போன என் கூட வாங்க நல்லா இருக்கு பேசிட்டே போலாங்கிறது கூட. இந்த காந்த ஆரம்பத்துல அந்த காந்த சுவர் கரைஞ்சது பாருங்க, அதனுடைய பதிவு தான் நம்மகிட்ட வேலை செய்யுது. ரொம்ப அருமை. சோ அதுக்கப்புறம் அதுக்கு பாதுகாப்பு உணர்வா, அதுக்கு ஏத்த உடலும் அறிவும் சேர்ந்த இதுவா குழுக்களா மாறுது. அப்புறம் உன்னோட பக்கத்துல இணையும் போது எது அதிக சக்தி உள்ளதோ அது வந்து மற்ற உயிரினங்கள் படும் போது அது வந்து ஒரு குழி மாதிரி உருவாது. குழி ஏற்படுத்துறது வந்து ஆணும், குழி அது கொஞ்சம் பலவீனமா இருக்கிறது பெண்ணும். அது எப்படி கேட்டீங்கன்னா, அதாவது அழுத்துவது ஆண் என்றும் அந்த அழுத்தப்படுவது பெண் என்றும், அவ்வளவுதான். அழுத்த பெற்றது அப்படின்னு போல அழுத்த பெற்றது பெண்ணு, அழுத்துவது ஆண். ஆமா ஆளுமைன்னே சொல்றாரு. ஆமா அழகா எழுதியிருப்பாரு. அதுல எழுதிட்டு எழுதியிருப்பாருங்கய்யா, நீங்க அத நல்ல வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த பகுதியிலே வரும், இந்த பாலுணர்வு என்பதுதான் இயற்கை இறைநிலை வந்து தன்னை உணர்வதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு முதல் உணர்வுன்னு அதுல எழுதியிருப்பாரு. நீங்க அதை வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியுது, ஒரு தெய்வீகங்கிற மாதிரி அதுல நினைச்சிருப்பாரு அதை. அதாவது அது மற்ற மிருகங்களுக்கு வேற. நம்ம வந்து பரிணாமத்துல அப்படியே சடுதி மாற்றம் பெற்று இங்க வரும் பொழுது, இந்த இனப்பெருக்கம் மனித குலத்துக்குள்ள வரும் பொழுது என்னன்னு கேட்டா, இறைநிலை வந்து இத கடந்து நாம போகும் பொழுது அடுத்தது தெய்வீகத்துக்குள்ள போறதுக்குரியதுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. நல்லா இருக்கும் அந்த அந்த வரி எனக்கு இப்ப மறந்துட்டு, ஆனா அதுல அப்படி எழுதியிருப்பாரு அதுல. ஓ கரெக்ட். நீங்க ஒரு ஒரு பக்கத்திலயும் அப்படிய உள்ளிருக்கீங்க. கண்டிப்பா நடத்த முடியாது. ஆமா ஆமா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றி. சஞ்சீவ் ஐயா வேற என்னம்மாக்கு
நம்ம கேள்விகள் வேற எதுவும் இருக்குதா? நம்ம அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லுவோமா? அருமையா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இது இந்த ஒரு உந்துதல், இதத்தான் இதத்தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரையும் தூண்டி விட்டு சிந்திக்க வைத்து மகான் பிரதானமாகவே அதைத்தான், முதன்மையாகவே அதைத்தான் செய்யறாங்க. சிந்தித்தே தெளிவாய், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லிட்டாங்க. ஆனா என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுதல் தேவைப்படுது. என்னோட அறிவு அங்க தூண்டப்படுது இல்ல எல்லோருக்குமே. இப்போ உங்களுக்கு பதில் சொல்றோம், ஆனா எனக்கு ஒரு பதில் சொல்றதுக்கும் ஒரு உந்து ஒரு வேகம் நம்மட்டேந்து வரணும்ல, தூண்டுதல் தானே அது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். சாமிஜி நடத்தும் போது சொன்னாங்க, சினம் தவிர்த்தல் நடத்துறீங்கன்னா அது உங்களுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொன்னாங்க. அதே அப்படிதான் இதுவும். நன்றிங்கய்யா, நன்றி. வாழ்த்திடலாம்.